ஐயோ, 4 மணி ஆயிடுச்சு. ஆண்டவர் கரெக்டான டைம் தான் எழுப்பிட்டுருக்காங்க இயேசுப்பா. சரி, ஜோம்னு கரெக்டான டைம் தான் எழுப்பிட்டுருக்காங்க. வாஷ்ரூம் போயிட்டோம் ஜோம். ஜோம்ன்றதுனால ப்ரெஷ் பண்ணிட்டு ஜோம் இல்லாமல் சரி பரவாயில்ல, நல்லா தானே இருக்கும் ஜோமும். ஐயோ, தரையில் சில்லுன்ல இருக்கு, பெட்லேயே ஜோமும். ஸ்தோத்திர ஆண்டவரே இயேசுப்பா, இந்த காலை வழிக்காக நன்றி சுவாமி. அதிகாலிகளே உங்களுடைய கிருபை புதுவாக இருக்கக்கூடிய நன்றி சுவாமி. உங்களை துதிக்கிறேனப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறேனப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே இயேசுப்பா, துதிக்கிறேனப்பா, ஸ்தோத்திரிக்கிறேனப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஐயோ மணி 6 ஆயிட்டா ஏசப்பா. கால 4 மணிக்கு எழுப்பிவிட்டேங்க ஏசப்பா. இப்படி தூங்கியிருக்கிறேன், படுத்துட்டு இருந்து தூங்கியிருக்கிறேனே. மணி 6 ஆகிட்டு, பிள்ளைங்களை கவனிக்கணும், ஆஃபீஸ் போகணும். ஆண்டவரே ஏசப்பா, நைட்டு வந்து ஜோம் பண்ணுறப்ப அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க ஏசப்பா. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவர் கரெக்டாக தானே எழுப்பிவிட்டாங்க இயேசுப்பா. நீ காலையில் 4 மணிக்கு எழுப்பிவிட்டாங்களே, நான் தான் ஜெபம் பண்ணாமல் ஆண்டவர்கிட்ட பேசாமல் எப்படி தூங்கியிருக்கிறேனே. நாலாயிடுச்சா மணி? ஆண்டவர் இயேசுப்பா கரெக்டாக இன்றைக்கி 4 மணிக்கு எழுப்பிவிட்டாங்க ஜோம் பண்ணுறதுக்கு. சரி, இன்றைக்காவது ப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகி ஜோம் பண்ணுவோம். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா ஜோம் பண்ணிடலாம் இன்றைக்கி. இன்றைக்கி அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜோம் பண்ணுவோம். ஆண்டுகிட்ட நல்லா நேரம் செலவிட்டு ஜோம் பண்ணலாம். இப்போ அந்த பெட்டு வேண்டாம்ப்பா, அங்கே போய் உட்காந்து ஜோம் பண்ணலாம். Thank you.
இயேசுப்பா அந்த காலை விளக்க நன்றி செலுத்துறேனப்பா, அவன் துதிக்கிறேனப்பா, அவன் ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குது என்று சொல்லப்பட்ட போல இந்த காலையிலே உடைய கிருபை ஆண்டவரே புதிதாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துறேனப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே உடைய உண்மை தேடுவதிலே என்ன சந்தோஷம்ப்பா. இந்த காலைவெளிலே உண்மை தேடுவதிலே ஆண்டவரே உம்மோடு நேரம் செலவழித்ததிலே என்னோடு பேசியிருக்கிறேப்பா. ஆண்டவரே நீ கொடுத்த சந்தோஷத்திற்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் இந்த சந்தோஷம் என்னோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த அதிகாலையிலே தேடாதபடிக்கு ஆண்டவரே உண்மை தேடாதபடிக்கு வஞ்சித்து போடுகிற இந்த பிசாசானுடன் ஆண்டவரே என்னுடைய வீக்னஸ் ஆகிய இந்த தூக்கத்தையும் சோம்பேறித்தனத்தையும் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த ரெண்டு காரியத்திலிருந்து தூக்கத்திலிருந்து சோம்பேறித்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே உண்மை அதிகாலையிலே தேடி ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமமே வேண்டிக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி எனக்கு இருந்த வீக்னஸ் ரெண்டு காரியம், தூக்கம், சோம்பேறித்தனம். இதனால் ஆண்டவரை காலையில் அதிகாலையில் தேட முடியாமல் நான் கஷ்டப்பட்டேன். இந்த ரெண்டு காரியத்திலேருந்தும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், காலையிலே உம்முடைய கிருபை புதிதாக இருக்குது என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரை கண்டுபிடிக்கணும். காலையில் கண்டுபிடிக்கிறோம்னாக்க அவருடைய கிருபையை புதுசாக தினமும் பெற்றுக்கொள்ளணும்னாக்க காலையில் தேடணும். இதுக்கு தடையாக இருக்கிற ரெண்டு காரியங்கள் தூக்கம், சோம்பேறித்தனம். இதை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் இதிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் உதவி செய்வாராக, ஆமே.